ஹலோ, என் பேர் கிறிஸ்டபர். வெல்கம் டு பிளஸ் டு டிராவல். ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் பார்க்க வேண்டிய 58 அட்ராக்ஷன்ஸ் என்னென்னு ஒரு வீடியோவில் வ்ளாகாக நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அந்த 58 அட்ராக்ஷன்ஸை எப்படி விசிட் பண்ண போகிறோம், கூகுள் மேப்ஸ் கைடோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த 58 அட்ராக்ஷன்ஸை எப்படி வந்து ஈஸியாக நேவிகேட் பண்ணி, எப்படி எல்லா 58 அட்ராக்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபியூமோர் அட்ராக்ஷன்ஸ் எப்படி விசிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஒரு சும்மா ஒரு கைட் மாதிரி தான், இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிடையாது. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ அப்படிங்கிற ஒரு அழகான ஊரை வந்து நீங்கள் உங்கள் ட்ரிப்பை நீங்கள் பிளான் பண்ணும்போது இதை ஒரு கைடாக யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்த சில விஷயங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, ப்ளஸ் ஏதாவது சஜஷன் இருந்ததுனாலும் அதையும் கமெண்ட்ஸில் என்கிட்ட சொல்லுங்கள். ஓகே, நம்ம இப்போ கூகுள் மேப்ஸில் போய் இந்த 58 அட்ராக்ஷன்ஸ் ப்ளஸ் ஃபியூமோர் அட்ராக்ஷன்ஸை எப்படி வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா பார்க்கலாம். நம்ம கூகுள் மேப்ஸில் இருக்கோம் இப்போது. ஸோ கூகுள் மேப்ஸில் நம்ம ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அமெரிக்காவை, இதுதான் பசிபிக் ஓஷன், இது கலிஃபோர்னியா ஃபுல் அண்ட் ஃபுல், இங்கிருந்து கலிஃபோர்னியா. அப்புறம் நார்தர்ன் கலிஃபோர்னியாவில் சான்ஹோசே, சான் ஃப்ரான்சிஸ்கோ, ரெண்டு மேஜர் சிட்டிஸ் இருக்குது. சான்ஹோசேல தான் வந்து சிலிகான் வேலி இருக்குது. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நிறைய அட்ராக்ஷன்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வெளியூர்லேருந்து ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட்டில் தான் வந்து ரீச் ஆவீங்க. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட் நீங்கள் ரீச் ஆகும்போது அங்கேருந்து சிட்டிக்குள்ளே, இதுதான் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவோட சிட்டி. ஸோ நம்ம பார்க்க போகிற அட்ராக்ஷன்ஸ் முழுக்க முழுக்க எங்கே இருக்குது. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி ஃபஸ்ட்டு ஸ்டாப்பான கோல்டன் கேட் பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு 30 minutes ஆகும். ஸோ அதனால் ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்காக வந்து நான் வந்து இந்த ஏர்போர்ட் நான் இங்கே வியூ இங்கே வச்சுருக்கேன். சில பேர் வந்து டிரைவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ இங்கே மில்ப்ரே அண்ட் சவுத் சான் ஃப்ரான்சிஸ்கோன்னு ரெண்டு ஊர் இருக்குது. இந்த ரெண்டு ஊர்லேயும் நிறையா லாஜிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கம்பேரிங் டு த சிட்டி, இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸும் ரொம்ப லீஸ்ட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கம்பேர் பண்ணணுன்னா யூனியன் ஸ்கொயரில் இருக்கிற ஹில்டன் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஓட ஒரு நாள் பார்க்கிங் சார்ஜ் வேலே பார்க்கிங்க்கு அரவுண்ட் லைக் $80, செல்ஃப் பார்க்கிங்க்கு அரவுண்ட் $65-$66 மாதிரி ஆகும். வேறு சவுத் சான் ஃப்ரான்சிஸ்கோ மில்ப்ரேயில் ஒரு நாள் பார்க்கிங் சார்ஜ் $20-$26 தான் வரும். ஃப்ரான்சிஸ்கோ ஏர்போர்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ். ஸோ அந்த கோல்டன் கேட் ஓவர் லுக் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ அந்த பார்க்கிங் லாட்டில் நம்ம பார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு வாக் மாதிரி நீங்கள் கோல்டன் கேட் பிரிட்ஜில் இந்த சைட்லேருந்து நம்ம நடந்து போகலாம். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா கூட நீங்கள் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ்லேயே காரில் கண்டினியூ பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து இங்கே போனீங்கன்னா இங்கே ஒரு பார்க்கிங் லாட் இருக்குது. ஸோ இந்த பார்க்கிங் லாட்லேயும் பார்க் பண்ணிவிட்டு கோல்டன் கேட் பிரிட்ஜில் வந்து நீங்கள் வந்து வாக் பண்ணிவிட்டு வரலாம். ஒன்ஸ் கோல்டன் கேட்டை விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து ப்ரெசிடியோ. ஸோ இந்த ஃபுல் ஏரியா வந்து ப்ரெசிடியோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து கிறிசி ஃபீல்டு. ஸோ கிறிசி ஃபீல்டை வந்து அடுத்த ஸ்டாப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து பார்க்கிங் லாட் வந்து இங்கே இருக்குது, இங்கே ஸ்ட்ரீட்டில் கூட நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இதுதான் அங்கே இருக்கிற ஃபவுண்டன், நான் சொன்ன பேர்ட் சாங்க்சுரி வந்து இந்த ஏரியாவில் இருக்குது. ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்தது போகிற இடம் வந்து வேவ் ஆர்கன். ஸோ வேவ் ஆர்கனில் தான் வந்து இந்த நிறைய பைப்ஸ் வச்சுருப்பாங்க. சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கிற அந்த பீச் அலைகள் வந்து ஒரு மியூசிக்காக கேட்குறது இந்த வேவ் ஆர்கனில். வேவ் ஆர்கனை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து யாக் கிளப்னு ஒன்று இருக்குது, அதை வந்து நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். அங்கேயும் வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜோட ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ வந்து கிடைக்கும். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து கிராடலி ஸ்கொயர். ஸோ இங்கே தான் வந்து கிராடலி ஸ்கொயர் இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு
ஐஸ்கிரீம் இல்லைன்னா சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க. நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ மேரிடைம் நேஷனல் ஹிஸ்டாரிக் பார்க். அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப். இங்கே வந்து ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் வந்து இங்கே காமிக்குது அப்படின்னாலும் என்னோடய ஃபேவரட்டான இடம் வந்து ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் போகிறதுக்கு நான் வந்து இந்த பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணுவேன். ஃபெரி பில்டிங் மார்க்கெட் பிளேஸ் கார் பார்க்கு நீங்கள் இருக்குல்ல, ஸோ இந்த கார் பார்க்கில் பார்க் பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃப் அண்ட் பியர் 39 ரெண்டுமே வந்து கொஞ்சம் டைம் ஆகும் விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே இருக்கிற நிறையா அமேசிங்கான சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து நீங்கள் டைனின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கிங் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஃபார் 2 hours. ஸோ அதை அட்வான்டேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஃபிஷர்மேன்ஸ் வார்ஃபில் இருக்கிற மற்ற கடைகளுக்கும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள். நிறையா அருமையான சீ ஃபுட் அண்ட் பேக்கரிஸ் நிறையா இங்கே இருக்குது. மியூசியம் ஆஃப் 3D இல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். பியர் 39 போகிற வழியில் இருக்குது, பார்க்கலாம். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து பியர் 39 நீங்கள் போகலாம். இது எல்லாமே பியர் 39 தான். ஸோ இங்கே தான் வந்து அக்வேரியம் ஆஃப் த பே இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் சீ லயன்ஸ் வந்து கூட்டம் கூட்டமாக படுத்திருக்கும். ஸோ அதோட வியூவிங் ஏரியா இங்கே இருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த அட்ராக்ஷன்ஸ்லையும் நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா பியர் 33 போங்க. பியர் 33லேருந்து தான் அல்கட்ராஸ் ஐலாண்ட் போகிற ஃபெரி வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அட்வான்ஸ் புக்கிங் இருந்துச்சுன்னா பெட்டர். சப்போஸ் உங்களுக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்குது சான் ஃப்ரான்சிஸ்கோவில் அப்படின்னா இந்த ஒரு 1 day அட்ராக்ஷன் இல்லை ஃபியூ ஹவர்ஸ் அட்ராக்ஷன் வந்து இங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாவே ஒரு ஃபுல் டே வரும். எந்த அட்ராக்ஷன் எல்லா அட்ராக்ஷன்ஸுமே இங்கே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அடுத்தது நம்ம போகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு இடம் வந்து லம்பார் ஸ்ட்ரீட். ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி லம்பார்ட் ஸ்ட்ரீட் வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் க்ரூக்கட் ஸ்ட்ரீட். ஸோ இது வந்து ஹைட் அண்ட் லம்பார்டோட இன்டர்செக்ஷனில் இருக்குது. ஏன்னா லம்பார்ட் ஸ்ட்ரீட் பை இட் செல்ஃப் அது ஒரு பெரிய லம்பார்ட் ஸ்ட்ரீட் தான் ஆல் த வே. ஸோ இது முழுக்க வந்து லம்பார்ட் ஸ்ட்ரீட். ஆனால் நீங்கள் ஹைட் அண்ட் லம்பார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் போகணும். அப்போ போனீங்கன்னா தான் லம்பார் ஷீட் வழியாக நீங்கள் டிரைவ் பண்ணிவிட்டு இந்த காரில் டிரைவ் பண்ணிவிட்டு இதில் போகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து கேபிள் கார் எடுக்கிறீங்க அப்படின்னா கேபிள் கார் ஸ்டாப்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து நடக்கிற தூரம் தான். ஸோ கேபிள் கார் வழியாக வந்தீங்கனாலும் இந்த இதில் நிறையா படி இருக்கும். அந்த படியிலையும் நடந்து நீங்கள் போகலாம், மேலேருந்து கீழே போகலாம். ஸோ இதை வந்து இந்த லாஸ்ட் ஸ்டாப்பாக நான் வந்து மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் ஹவுஸ் வச்சுருக்கேன். ஸோ இப்போ சில பேர் போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போயிட்டு வாங்க. இதை வந்து ஆஸ் நீங்கள் மேப்பில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு வேவ் ஆர்கன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யாக் கிளப் இருக்கீங்களே அந்த யாக் கிளப் வழியாகவும் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர் ஹவுஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ மூவிங் ஆன். ஸோ அப்படியே நம்ம டிரைவ் பண்ணி வந்தோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளோரட்டோரியம். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் ஃபெரி பில்டிங். ஸோ இந்த இடத்துல தான் ஃபெரி பில்டிங்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தள்ளி நடந்து வந்தீங்கன்னா இங்கே வந்து காந்திஜியோட சிலை இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்ததுக்கு நீங்கள் வந்து அவரோட சிலையோட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபெரி பில்டிங், அப்புறம் காந்தி ஸ்டாச்சு, மோகன்தாஸ் கே காந்தின்னு போட்டிருக்குல்ல இந்த இடம், அதுக்கப்புறம் ரிங்கன் பார்க். ஸோ அப்படியே நடந்து வந்தீங்கன்னா இங்கே ரிங்கன் பார்க் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம 58 அட்ராக்ஷன்ஸில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சின்ன இடம் தான், பட் ஆனால் ரிலாக்ஸ் பண்ணி அந்த பே பிரிட்ஜை நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ பே பிரிட்ஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து அடுத்தது நம்ம இந்த ரிங்கன் பார்க் முடிச்சுட்டு ஏ கோயிங் பேக்
டுவர்ட்ஸ் ஃபெரி பில்டிங். அதுக்கப்புறம் இங்கே டிரான்ஸ் அமெரிக்கா பிரமிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒன் ஆஃப் த டாலஸ்ட் பில்டிங் இன் சான் ஃப்ரான்சிஸ்கோ அண்ட் வெரி யூனிக் பில்டிங் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் டவர், சேல்ஸ் ஃபோர்ஸ் அகெயின் நம்ம சொன்ன மாதிரி சேல்ஸ் ஃபோர்ஸ் டவருக்கு விசிட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருக்கணும். அந்த ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் எடுத்தீங்கன்னா 61st டவருக்கு மேலே இருக்கிற டாப்பஸ்ட் டவரில் நீங்கள் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வியூஸ் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ அங்கேருந்து பார்க்கலாம். அப்படியே ட்ரைவ் பண்ணி வந்தீங்கன்னா மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட்ஸ். ஸோ இதான் மியூசியம் ஆஃப் மாடர்ன் ஆர்ட். நம்ம அடுத்து ட்ராவல் பண்ண போகிற இடம் வந்து யூனியன் ஸ்கொயர். ஸோ அகெயின் யூனியன் ஸ்கொயர் தான் வந்து பஸ் ஸ்டாப்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் இதுதான். ஸோ இங்கே தான் வந்து பஸ்ஸஸ் வந்து க்யூவில் இருக்கும். ஸோ நம்ம போய் எந்த பஸ் டூர் வேணுமோ அந்த பஸ் டூர் சான் ஃப்ரான்சிஸ்கோ சிட்டி பஸ் டூர் எடுக்கணும்னா இங்கிருந்து நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ சுற்றி நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். ஸோ யூனியன் ஸ்கொயர்லேயும் வந்து நிறையா நேரம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி யூனியன் ஸ்கொயருக்கு சுற்றியும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நல்ல நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாம். யூனியன் ஸ்கொயருக்கு அடுத்து நம்ம விசிட் பண்ண போகிறது வந்து சைனா டவுன். சைனா டவுனுக்கு அடுத்தது வந்து நம்ம விசிட் பண்ண போகிற இடம் வந்து கேபிள் கார் மியூசியம். கேபிள் கார் மியூசியம்க்கு அப்புறம் நம்ம விசிட் பண்ண போகிற இடம் வந்து கிரேஸ் கத்தீட்ரல். கிரேஸ் கத்தீட்ரல் முடிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அடுத்தது போக போகிற இடம் வந்து குவைட் டவர். ஸோ குவைட் டவர் நான் சொன்ன மாதிரி வந்து பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா மக்கள் வந்து இதுக்குள்ளார வரிசையில் நின்று மேலே வியூ பார்க்குறதுக்காக மேலே போவாங்க. ஸோ அவங்க திரும்பி வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் க்யூ எப்பயுமே இருக்கும். ஓகே, குவைட் டவர் முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தது பார்க்க போகிற அட்ராக்ஷன் வந்து ஜப்பான் டவுன். இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டு இல்லைன்னா ஜாப்பனீஸ் மார்க்கெட் அது மாதிரி போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போயிட்டு வாங்க. ஸோ இதுதான் ஜப்பான் டவுன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து சிட்டி ஹால். சிட்டி ஹால் வந்து இத்தனை தூரத்தில் இருக்குது. அகெயின் சிட்டி ஹால் பக்கத்தில் ஸ்ட்ரீட் பார்க்கிங் இருக்குது. ஸோ சிட்டி ஹால் வந்து நைட்லேயும் நல்லாயிருக்கும், பகல்லையும் நல்லாயிருக்கும். ஸோ போயிட்டு வாங்க. சுற்றி சுற்றி நிறையா கார்டன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதையும் விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அருமையான ஒரு இடம் சிட்டி ஹால். உள்ளேயும் அலோவ் பண்ணுவாங்க, உள்ளே சில நேரம் வெட்டிங்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு மைண்ட்ஃபுல்லாக இருங்க. ஸோ மற்றபடி இட்ஸ் எ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெயிண்டட் லேடிஸ். ஸோ பெயிண்டட் லேடிஸ் வந்து ஸோ இங்கே இருக்கிற ஹை ரைஸ் சிட்டியோட வியூ வந்து இங்கேருந்து பெயிண்டட் லேடிஸ் வந்து ரொம்ப அழகாக அந்த விக்டோரியன் ஹவுஸோட பேக்ரவுண்டில் இருக்கும் சிட்டி வியூ. இந்த 5 விக்டோரியன் ஹவுஸ் தான் இங்கே பெயிண்டட் லேடிஸ்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு பார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம போக போகிறது இடம் வந்து கோல்டன் கேட் பார்க். ஸோ கோல்டன் கேட் பார்க்கில் வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட் அட்ராக்ஷன் வந்து கான்சர்வேட்ரி ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஸோ இதான் வந்து கான்சர்வேட்ரி ஆஃப் ஃப்ளவர்ஸ். கான்சர்வேட்ரி ஆஃப் ஃப்ளவர்ஸ்க்கு அடுத்தது வந்து பொட்டானிக்கல் கார்டன். இதுக்கு அடுத்தது கலிபோர்னியா அகாடமி ஆஃப் சயின்சஸ். இதெல்லாமே வந்து நம்ம நடந்தே போகலாம்.
ஸோ கலிஃபோர்னியா அகாடமி ஆஃப் சயின்ஸஸ்க்கு அடுத்தது வந்து ஜாப்பனீஸ் டீ கார்டன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டியாங் மியூசியம். ஸோ இந்த இடம் தான் டியாங் மியூசியம். ஸோ ஜஸ்ட் ஃபார் டைம் சேக் நம்ம கொஞ்சம் வெளியில் வந்துட்டு ஸோ இந்த ட்வின் பீக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நம்ம வரோம். ட்வின் பீக்லேருந்து வியூஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், சிட்டியோட வியூஸ். ஸோ இங்கிருந்து வியூ பார்க்குறதுக்காக வரோம் வெளியில். ஸோ ட்வின் பீக்ஸ் தான் ட்வின் பீக்ஸ். ஸோ இங்கிருந்து வியூஸ் வந்து சிட்டியோட வியூஸ் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அடுத்த அட்ராக்ஷன் வந்து 16th அவென்யூ டைல் ஸ்டெப்ஸ். ஸோ 16th அவென்யூ டைல் ஸ்டெப்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் கோல்டன் கேட் பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஸோ இது வந்து இந்த ரெண்டு அட்ராக்ஷன் ட்வின் பீக்ஸ் அண்ட் 16th டைல் ஸ்டெப்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணுறதுனா கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டைரெக்டாக வந்து ஒன்ஸ் இங்கே இருக்கிற அட்ராக்ஷன்ஸ் நீங்கள் கவர் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து பைசன் பேடக் ஸ்ட்ரெயிட்டாக கூட போகலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பைசன் பேடக். குழந்தைகளுக்கு இந்த ஏரியா ரொம்ப பிடிக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டச் விண்ட்மில். ஸோ இங்கே தான் வந்து டூலிப் கார்டன்ஸும் இருக்குது. ஸோ சீசன் ஏப்ரல் மாதம் அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா இந்த டூலிப் கார்டன்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை முடிச்சுட்டு அடுத்த அட்ராக்ஷன் வந்து மர்ஃபி விண்ட்மில்ஸ்க்கு வரலாம். ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப அழகான ஒரு பீச் இருக்குது, ஓஷன் பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓஷன் பீச்சில் கூட நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே பார்க் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு இந்த ஓஷன் பீச்சை வந்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நிறைய பேர் சர்ஃப் பண்ணுவாங்க, கொஞ்சம் பிஸியான பீச்சு, கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூ. ஸோ சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூ வந்து ஒரு 100 ஏக்கர்ஸ் உள்ள ஒரு ஜூ. கிறிஸ்மஸ் டைமில் கூட இங்கே சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூவில் இருக்கிற லைட்ஸ் அண்ட் அந்த ட்ரெயின் ரைட்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். அப்படியே ஓஷன் பீச் வழியாக நம்ம போனோம்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து சூட்ரோ பாத்ஸ். அதுக்கடுத்தது வந்து லேண்ட்ஸ் அண்ட் மெயின் பார்க்கிங் லாட். ஸோ இங்கே பார்க்கிங் பண்ணிவிட்டு ஸோ லேண்ட்ஸ் அண்ட் ட்ரெயில் நம்ம எடுக்கிறோம்னா இது வந்து ரொம்ப அமேசிங்கான வியூ ஓவராலாக கிடைக்கும். ஸோ கோஸ்டல் ட்ரெயில் வியூஸ் பார்த்துக்கிட்டே இந்த ட்ரெயிலில் வந்து முழுக்க நம்ம போகலாம். லேண்ட்ஸ் அண்ட் ட்ரெயில் முடித்ததுக்கப்புறம் நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து லீஜன் ஆஃப் ஆனர். ஸோ லீஜன் ஆஃப் ஆனருக்கு அடுத்தது வந்து லிங்கன் பார்க் ஸ்டெப்ஸ் போகிறோம். இந்த ஏரியா தான் லிங்கன் பார்க் ஸ்டெப்ஸ். ஸோ லிங்கன் பார்க் ஸ்டெப்ஸ் முடித்ததுக்கப்புறம் நம்ம போகிற இடம் வந்து சைனா பீச். ஸோ பேக்கர்ஸ் பீச், சைனா பீச், அதுக்கப்புறம் மார்ஷல்ஸ் பீச் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே வியூ தான் கிடைக்கும். கோல்டன் கேட் பிரிட்ஜோட வியூ கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு வேரியேஷன் இருக்கும். அடுத்து நம்ம போகிற அட்ராக்ஷன் வந்து பேக்கர்ஸ் பீச். பேக்கர்ஸ் பீச்சில் பார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு வாக் பண்ணலாம். ஸோ இங்கே வாக் பண்ணால் நல்ல வியூ கிடைக்கும். நம்மளோட அடுத்த ஸ்டாப் வந்து மார்ஷல்ஸ் பீச். ஸோ மார்ஷல்ஸ் பீச் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ அதை முடிச்சுட்டு நம்ம வந்து கோல்டன் கேட் பிரிட்ஜ் வழியாக போனோம்னா பாயிண்ட் போனிட்டா லைட் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நம்ம வருவோம். ஸோ இங்கே இருக்கிற பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிட்டு இங்கே நடந்து வரணும். பாயிண்ட் போனிட்டா லைட் ஹவுஸ்க்கு அப்புறம் நம்ம விசிட் பண்ணுற அடுத்த அட்ராக்ஷன் வந்து ரோடியோ பீச். ஸோ இங்கே தான் பெபிள்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும்.
ஸோ பெபிள் கலெக்ஷன் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த பீச்சுக்கு போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த அட்ராக்ஷன் வந்து சாசலிட்டோ. அப்படியே நம்ம டிரைவ் பண்ணி போனோம்னா சாசலிட்டோ வரும். ஸோ சாசலிட்டோலேருந்து நம்ம போக போகிற அடுத்த இடம் வந்து டிபுரன். இங்கே தான் சாசலிட்டோ இருக்குது. ஸோ ஸ்ட்ராபெரிங்கிற ஊர் வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ இதுதான் ஸ்ட்ராபெரிங்கிற ஊர். ஸோ ஸ்ட்ராபெரிங்கிற ஊர் வழியாக நம்ம போய் இந்த சைட் போனோம்னா டிபுரன் போய் ரீச் ஆகலாம். டிபுரன்லேருந்து ஒரு ஃபெரி எடுத்துகிட்டு நம்ம அந்த ஃபெரியை க்ராஸ் பண்ணோன்னா ஏஞ்சல் ஐலண்ட் போய் சேரலாம். ஸோ இதுக்கு அடுத்த அட்ராக்ஷன் வந்து முயர் வுட்ஸ் நேஷனல் மானுமெண்ட். டால் ரெட்வுட் ட்ரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம போக போகிற இடம் வந்து ஸ்டின்சன் பீச். ஸோ இதுவும் வந்து ஒரு சனி டேயில் வந்து ரொம்ப அழகான ஒரு பீச்சு, நிறைய பேர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த இடத்துல நீங்கள் இன்னும் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து நார்தர்ன் சைட் ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ இந்த ஏரியா முழுக்க நம்ம கவர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ முயர் வுட்ஸில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் டூ ஹவர்ஸாவது நீங்கள் அலாட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏஞ்சல் ஐலாண்ட்லேயும் நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் டேயில் அடுத்த ஸ்டாப் வந்து மிஷன் டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த பர்னல் ஹைட்ஸ். ஸோ இங்கே வந்து வியூ ஆஃப் சிட்டி, அப்புறம் சான் ப்ரூனோ மவுண்டன்ஸ், இதோட வியூ எல்லாம் வந்து இங்கே பர்னல் ஹைட்ஸ்லேருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியும். அடுத்தது நம்ம போக போகிற இடம் வந்து பொட்டேரோ ஹில். ஸோ இங்கிருந்து நைட் வியூ ஆஃப் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஸ்டன்னிங்காக இருக்கும். ஸோ ஏன்னா இங்கே வந்து ஹைவே 280 போத் சைட்ஸ் ஆஃப் டிராஃபிக் வந்து இந்த சிட்டி பேக்ட்ராப்பில் ரொம்ப ஸ்டன்னிங்காக கிடைக்கும். ஸோ இதுதான் பொட்டேரோ ஹில். அடுத்தது நம்ம ஸ்டாப் பண்ணுற போகிற இடம் வந்து ஆரக்கிள் பார்க். ஜாயின்ஸ் கேம் பார்க்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஆரக்கிள் பார்க் போங்க, முன்னாடியே ஜாயின்ஸ் கேமுக்கு புக் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அட்ராக்ஷன் வந்து பே பிரிட்ஜ். ஸோ பே பிரிட்ஜ் வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு நம்ம ட்ரெஷர் ஐலாண்டில் வந்து ட்ரெஷர் ஐலாண்ட் எக்ஸிட் எடுத்தோன்னா ஸோ நம்ம இங்கே ரீச் ஆகும். ஸோ ட்ரெஷர் ஐலாண்டில் இந்த ஏரியாவில் நம்ம வந்து எங்கனாலும் சரி சான் ஃப்ரான்சிஸ்கோவோட சிட்டி வியூ வந்து இங்கிருந்து பிரமாதமாக கிடைக்கும். எஸ்பெஷலி July 4th ஃபயர் ஒர்க்ஸும் December 31st நியூ இயர்ஸ் ஈவ் செலிப்ரேஷன் இங்கிருந்து பார்க்குறது ஒரு தனி த்ரில் தான். நம்மளோட லாஸ்ட் அட்ராக்ஷன் வந்து ஓக்லாண்ட் ஜூ. ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி ஓக்லாண்ட் ஜூ வந்து ரொம்பவே தள்ளி இருக்குது. சப்போஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்குது அப்படின்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ ஜூ பண்ணுறதுக்கு பதிலாக ஓக்லாண்ட் ஜூ கண்டிப்பாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து அட்ராக்ஷன்ஸ், கூகுள் மேப்ஸ் இதெல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க்கில் நான் வந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் போய் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைனா அந்த வெப்பேஜில் போய் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ட்ராவல் பிளானுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் மற்ற ட்ராவல் வீடியோஸ் பிளாக்ஸையும் வந்து நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் போடுங்க. அது வந்து எனக்கு ஒரு ஃபீட்பேக்காகவும் இருக்கும், அதே மாதிரி இன்ட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு பர்டிகுலராக வேறு கண்ட்ரி இல்லைனா ஒரு டெஸ்டினேஷன் உங்களுக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்குரிய கைடு ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதையும் ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் ஆர் கன்சர்ன்ஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணுங்கள்.